ஸ்டேட் ஆ ஹீரோ. ஏ அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெலாம் பண்ண மாட்டேங்க. அச்சா ஹீரோ தான், நான் ஃபைட் பண்ணுறேன் சார். அப்புறம் சினிமாவில் ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் நடிச்சிட்டா நான் கடைசி வரைக்கும் போலீஸ் தான். வக்கீல் ட்ரெஸ் போட்டான்னா கடைசி வரைக்கும் வக்கீல். டாக்டர் போட்டானா கடைசி வரைக்கும் டாக்டர். இந்த ஒரு சீனில் நம்ம அறிமுகம் மாட்டு வச்சிங்கன்னா இதை உடைக்கிறதுக்குள்ளே நம்ம பாடு இருக்கேன், அது பெரும்பாடாக இருக்குது. அதாவது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்படி வருவான் பாருங்க, பயமாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து இதுக்கு ஒரு மாதிரி ஜர்க்காச்சு. அண்ணா சிறுத்தை படத்தில் உங்களுடைய காமெடி வந்து பயங்கரமான, ஐயோ அது நினச்சாலே வந்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது. சார் பேசிட்டு இருக்கோம்ல, ஃபோன் அடிச்சு அஞ்சு நாள் ஆச்சுடா. இன்னும் ஹலோ பிரதர், புரிஞ்சுக்கங்க, நான் தான் ஃபோனில் பேசிட்டு இருக்கேன்ல. பயங்கரமாக ட்ரை பண்ணேன். சிவா சாருடைய அசன் ரைட் எல்லாத்தையும் பார்க்குறேன், அந்த உள்ளே போகவே முடியலை. சினிமாவில் எப்பயுமே ஒரு டைரக்டர் வளர்ந்தாரா கூடவே ஆர்டிஸ்ட் வளர்ந்தா தான் அந்த நட்பு நீடிக்கும். அவள் வந்த புதுசில் வந்து எவ்வளவோ அசன் ரைட்டுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்களாம் மேலே போயிருக்கிறாங்க. மேலே போன அப்பனா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. கோயம்பேட்டில் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் கிரவுன் ரெசிடென்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7599 only. For bookings, call 9840477777. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய இந்த ஒரு சிறப்பான எபிசோடில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் காதல் சரவணன் இருக்காரு. வணக்கம் அண்ணா. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ண. சரவணன் காதல் சரவணனான கதை எப்படி? சரவணனா சினிமாவுக்கு வந்தேன், பாலாஜி சக்திவேலை பார்க்குறேன். பாலாஜி சக்திவேலு மாதிரி அந்த காதல் படம் எடுத்தார். அப்போ வந்து அதில் வந்து நடித்து காமிச்சு சொன்னாங்க, நடித்து காமிச்சு ஒரு வாய்ப்பு கிடச்சது. அந்த படத்துக்கு பின்னால் வந்து அந்த காதல் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துக்கிச்சு. நான் அப்பையும் வந்து சரவணன் தான் சொல்லி எழுதி கொடுப்பேன் அடுத்தடுத்த படங்களில். அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே காதல் சரவணன் போட்டுருவாங்க, செக்கு கொடுக்குறப்ப காதல் சரவணன் கொடுப்பாங்க. ஸோ இப்படி அதுவாக அமைஞ்ச பேர் தான். சரி, அதுவாக வர்ற பட்டத்தை நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும், மக்கள் தீர்ப்பே மையசியன் தீர்ப்புன்னு ஏற்றுக்கிட்டேன். அப்படி நானே போய் கெஜெட்டில் பேரலாம் காதல் சரவணனே மாற்றிட்டேன். இப்போ என் பையனுக்கு கூட காதல் சரவணன் தான் தெரியும், வெறு சரவணன் தெரியாது. சரி சார், சினிமாக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி சினிமா மேலே ஒரு காதல் வந்தது உங்களுக்கு? சினிமாவுக்கு வரணும்னா நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பிஸ்னஸ் இருக்கும். அது சீட்டு கம்பெனி, ஃபைனான்ஸு, பேக்கரி, லாட்டர் ஷீட்டு அப்படின்ட்டு. டெல்லி டெல்லியில் கூட நான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் வாங்கி சேல் பண்ணுறது. அப்போல்லாம் அந்த ஃபோன் கண்டிஷனில் பயங்கர டிமாண்டு, லேண்ட்லைன்லாம் வந்து அதப்பெல்லாம் எம்பிஎலுக்கு கோட்டா இருக்கும், அந்த கோட்டை வாங்கி கொடுக்குறது, எஸ்டிடி பூத்து வாங்கி இது பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜாதகத்தில் தான் சொன்னாங்க உனக்கு பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகாது, நீ நடிக்க போ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ படமே பார்க்குறது அபூர்வம், ஏதோ என் தலைவர் ரஜினிகாந்த் படம்னா பார்ப்பேன். சூப்பர் ஸ்டார் ஃபேனா நீங்கள்? ஆமாம். மற்றபடி பாக்யராஜ் படம் பார்ப்பேன். மற்றபடி நான் ஒரு ரொம்ப ஆர்வமாக போய் படம் பார்க்குறது இதெல்லாம் வந்து எனக்கு எப்பயுமே இல்லை. என்ன போய் நடிக்க சொல்லியே எனக்கு என்னையா தெரியும்ண்ண. அது இல்லைங்க, உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு அப்படி இருக்குது, பிஸ்னஸ்லாம் செட் ஆகாது என்ன. அதனால் போயான்ட்டு அதை வந்து நம்ம அப்போ அவ்வளோ ஒரு ஆர்வம் இல்லாததில் ஜாதகத்தில் சொல்கிறாங்க என்னடா அது இப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன டயத்தில் அந்த எல்லா பிஸ்னஸுமே டோட்டலாக லாஸ் ஆகி நடுத்தரில் வந்து நிற்கிறப்ப தான் யோசித்தேன், இத்தனை நாள் நம்மளை நம்பணும், ஏன் இனிமேல் ஜாதகத்தை நம்பக்கூடாது அப்படின்னு யோசிச்சா சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் சினிமாவுக்கு வரப்போ பிளாங்காக தான் வந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, சூப்பரு. சென்னை வந்துட்டீங்க, இந்த முதல் பட வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம், எக்கச்சக்கமான பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். உங்களுடைய அந்த முதல் பட வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் கதை இருக்குதா? இவங்களை அப்ரோச் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணி? இல்லை இல்லை, நான் வந்து முதல் படம் பார்த்தீங்கன்னா ஜெமினியில் வந்து நடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு, ஜெமினியில் ஏவிஎம் படம். அது வந்து சரண் சார் போய் பார்த்தேன், ஒரு நண்பர் மூலமாக போய் பார்க்குறப்ப சார் நான் காமெடி பண்ணுவேன் அப்படின்னு. அது மேலே அப்போலாம் இவ்வளவு வாழ்க்கையெல்லாம் இல்லை, கொஞ்சம் முடியெல்லாம் இருந்துச்சா, லைட்டாக தாடியெல்லாம் வச்சுருந்தோமா, ஒரு ரவுடி கெட்டப்போ கரெக்டாக இருக்கும், காமெடிக்குன்னு இல்லை அப்படின்னாரு. சரி, எதோ உள்ள என்ட்ரி ஆகணும்ல, சரி எதா கொடுங்க சார். என்ன இப்போ விக்ரம் சார் கூட ஒரு 7 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் வந்து நானும் ஒரு ஆளாக நடித்தேன். அந்த படத்தில் 40 நாள் விக்ரம் சார் கூட நடிச்சிருந்தேன். அதில் வந்து பெருசாக டைலாக்ல ஒரு சில டைலாக் இருந்தது, அது கூட கடைசியில் ரெட்டிங்கில் போயிடுச்சு. அது கேமராவுக்கு முன்னால் நின்னது அப்படின்னா ஜெமினி தான். சும்மா சொல்லக்கூடாதானம்மா, அம்மா கையால சாப்பிட்ட மாதிரி இருக்கு இல்லடா. அம்மா இல்லையா? இருந்திருக்கணும்.
அம்மா கையால் ஊட்டி வளர்த்த பிள்ளை ஒரு நாளும் தப்பு வழியில் போகாது. அப்புறம் பெரிய சூப்பர் ஹிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு. நான் போகலை, ஏன்னா நம்ம இதுக்கு வரல. நம்ம வந்து ஒரு சிங்கிள் சீனாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சீன் இருக்கணும், ரெஜிஸ்டர் ஆகணும், ரெஜிஸ்டர் ஆகணும். சும்மா ஏன்னா அந்த படத்தில் நடிச்சுட்டு நான் வாசலில் நிற்கும், நம்மளை யாருக்குமே அடையாளம் தெரியலை. அப்போ தான் நடிச்சிருக்கோம், தேட்டரில் படம் பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்மளை அடையாளம் தெரியலை. அப்புறம் இந்த மாதிரிலாம் நடிக்கக்கூடாது, ஒரு சீன் வந்தாலும் நடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அதுக்கடுத்து வந்து நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் அப்புறம் பாலாஜி சக்திவேல் சார் வந்து ஆஃபீஸ் போட்டுருக்கதை கேள்விப்பட்டு போய் பார்த்தேன். அப்படியே மேலே எங்கேயும் பார்த்தாரு, அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னாரு. இல்லை சார், ஆர்டிஸ்ட் தானே. இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தோணுது, தோற்றம் இல்லை. இல்லை சார், ஆர்டிஸ்ட் தானே. சரி ஓகே, நடிச்சு காமிங்க, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னாரு. சரி சார், என்ன பண்ணிங்கன்னா ஏதாவது ஏதாவது ஒரு சீன் ரெடி பண்ணிட்டு வாங்கினார். அப்புறம் போய் நான் இந்த அந்த வீரவாண்டியை கட்டப்போமன்ல வசனம் வரும்ல, அதை உல்டா பண்ணி அதை காமெடியாக்கி தான் நடிச்சு காமிச்சேன். வானம் பொழியில், பூமி விளையில, கிணத்து தண்ணியில், பைப்பை தகுந்த புஷ்ன்னு வெறும் காற்றுதே வருது. இதில் உனக்கு எனக்கு உனக்கு எதுக்குற வாங்கி தரணும் விஸ்கி, எங்கூட வந்து ஐயா பாருக்கு வந்தாயா, இல்லை பாரில் மயங்கி கிடந்த எங்குள்ள நண்பர்களுக்கு போதை இறங்க கஷாயமாக அட்டி கொடுத்தாயா, மானம் கெட்டவனே, யாரை பார்த்து கேட்கிறேன் விஸ்கி அப்படின்ட்டு இப்படி உல்ட்டா வடிச்சு விட்டேன். நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டா இருக்கு. அது வந்து சங்கர் சாருக்கு அனுப்பியிருக்காரு. ஓ ஆமாம் ஆமாம். இது வந்து என்னென்னா அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சொன்னாங்க, இது சங்கர் சார் ஓகே பண்ணிட்டாருங்க உங்களை அப்படின்னு சொன்னாங்க. வா, எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம், அதில் அதாவது ஃபஸ்ட்டு படத்துலேயே இவர் ஓகே பண்ணி, ஆனால் அவர் தானே பிடிச்சார் சங்கர் சார். அப்படி போய் வாய்ப்பு கிடைச்சது. வா, சரியான விஷயம் தான் அது. அப்போ கேட்டேன், சார் இது பெரிய ரோலா சார் அப்படின்னே. என்னது இல்லை சரவணன், அது நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து ஒரு நடிகர்னு ஃபார்ம் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி நடிகர்னு ஃபார்ம் வந்துச்சு. பட் அதுக்கடுத்து என்னென்னா நம்ம முதல் படத்துலேயே ஒரு த்ரோட்டோ ஒரு கேரக்டர் கிடச்சிருந்தா நம்ம ஈஸியாக ஜம்ப் ஆகி போயிருந்துருக்கலாம். எடுத்து அதில் ஒரு 10 நாள் பண்ணேன். பட் அது என்னது, அந்த ஒரு சீன் தான், அந்த காமெடி சீன் தான் நின்றுச்சு. மற்றபடி அதில் ட்ராவலிங்கில் பெருசாக நிற்கலை. அதனால் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்கம் சிறுத்தை எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு சீனு ரெண்டு சீனு அந்த ஹைலப்பா இதுக்கு அந்த காதல் சாமனன் கூப்பிடுப்பான், அந்த ஒரு சீன் நல்லா பண்ணுவார். இந்த சிங்கத்தில் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்க கட்டி பிடிக்கிற சீன். ஆமாம், கட்டி பிடிச்சிக்க கட்டி பிடிக்க. ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சமாதானம் ஆகிருக்குச்சுளோ. ஆமாம், அந்த மாதிரி. ஸோ அது அப்படியே வந்து இதை உடைக்கிறதுக்கு ஒரு கஷ்டத்துக்கு பாருங்க, அதுதான் பெரும் கஷ்டமாக இருக்குது. சினிமாவில் ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் நடிச்சிட்டா நான் கடைசி வரைக்கும் போலீஸ் தான். வக்கீல் ட்ரெஸ் போட்டானா கடைசி வரைக்கும் வக்கீல், டாக்டர் போட்டானா கடைசி வரைக்கும் டாக்டர். இந்த ஒரு சீனில் நம்ம அறிமுகம் மாட்டேன் வச்சிங்கன்னா இதை உடைக்கிறதுக்குள்ளே நம்ம பாடு இருக்கே, அது பெரும்பாடாகிடுது. ஏன் நீங்கள் நடித்தா இந்த அமெரிக்க மாப்பிள்ளை இந்த ரோல்லாம் பண்ண மாட்டிங்களா, அது ஒரு டைலாக் ஒரு தடவை சொல்லி காட்டுங்களேன். நீங்கள் விரிச்சகாந்த் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ. ஏன் இந்த அமெரிக்க மாப்பிள்ளை, அண்ணன் தம்பி, ஃப்ரெண்டு கேரக்டர் இதெல்லாம் கொடுத்த பண்ண மாட்டிங்களோ? இல்லை சார், நடித்தா ஹீரோ தான், நான் ஃபைட் பண்ணுறேன் சார். அப்புறம் ஓ சிஎம்மு பிஎம் டெல்லி நீங்கள் அப்படிங்களா சார்? நான் இல்லை சார். ஏன் நீங்கள் ஹீரோ? அதாவது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்படி வருவான் பாருங்க, பயமாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி ஜர்க்காச்சு. ஆள் தோட்டம் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இப்படி இருப்பான், ரங்குடாக இருப்பான். அவன் சொன்னார் பாலச்சத்திரி சார், சரவணன் அதாவது நீங்கள் இவனை மாதிரி பல பேரை பார்த்துருக்கீங்க, அப்போ எவ்வளோ தினாவட்டம் உட்காந்துருக்கேன் இவன் இல்லை, இவன் அப்பனெல்லாம் பார்த்துட்டீங்க, இவன் தாத்தாவெல்லாம் பார்த்துட்டீங்க, இது இல்லை ஜுஜிபி, அந்த அந்த ஒரு ஃபீலில் நீங்கள் இருந்தால் இந்த சீன் நிற்கணும்னாரு. உண்மையிலே வந்து இன்றைக்கி நான் ஒரு காதல் சரவணன்னா இப்போ ஓடிக்கிட்டுருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் வந்து பலாச்சத்திவல் தான். வேறு ஒரு டைரக்டர்கிட்ட வந்து மாட்டியதுன்னு வச்சிங்களேன் மிரட்டுவாங்கல்ல, மிரட்டினா நம்ம ஆல்ரெடி கடை 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 ஆட ஆரம்பிச்சிடும், கான்ஃபிடென்ஸ் உடஞ்சிருக்கும், உடஞ்சிருவோம். அவர் அப்படி இல்லை, தெரிஞ்சுக்கிட்டாரு, ஓ அனுபவம் இல்லை ஆல்ரெடி, அதனால் வந்து அவர் கரெக்டாக தட்டி கொடுத்து வேலை வாங்கினார். அதே விருச்சைக்காந்து இருக்கான் பாருங்க, அவன் இறந்துட்டான், ஒரு சின்ன டைலாக் கூட அவனால் பேச முடியாது, பிட்டு பிட்டா பிட்டு பிட்டாக எடுத்தார். ஏன்னா வந்து அவனால் தேடி பிடிச்சாங்க அவனுக்கு அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு. சொல்கிறப்ப நான் இருந்தேன் ஃபஸ்ட்டு, என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா ரெகுலர் ஆஃபீஸ் போகிறது போகிறது வர்றது அங்கே என்ன நடக்கும் எல்லாம் பார்த்துட்டு தானே இருப்போம். அப்புறம் வந்து அவர் சொல்லுவார், அவர் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், எப்பா இந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்லைப்பா, அதாவது பாதி எரிஞ்ச பிணம் சுடுகாட்டில் எழுந்திரிச்சு நின்று இப்படி இருக்கும், அப்படி ஒரு கேரக்டர் இதான் நான் தேடிட்டுருக்கேன். அப்படி வந்து அவர் வந்து ஒருத்தர் பிடிச்சி வந்தார், அவன் பேர் பாபு, உண்மையான பேர். ஆ இவன் தாயா, இவன் தாயா நான் பார்த்தது. இப்போ விருச்சகாந்தோடைய உண்மை பாபு, பாபு விருச்சகாந்த் இவன் தான், நான் எது பார்த்ததே இவன் தான். அது என்ன சொல்கிறேன்னா பேசிகிட்டே இருக்கிறப்ப பல்ல முடிடுவான், இந்த பல்லு ஈன்னு எடுத்துக்கல, ஒவ்வொரு நிமிஷமும் அவன் கவனத்தில் வச்சுருப்பான் அந்த கேரக்டரு.
பேசிட்டே இருப்பான், அப்படி மூடுவான், அந்த மாதிரி கேரக்டர் வேணும் அப்படின்னு கரெக்டாக பிடிச்சி அவனை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அவனை தேடுறதுக்கே ஒரு 3 மாதம் ஆச்சு. அப்படி அந்த மெனக்கட்டார் அந்த சீனுக்கு நல்லா வரணுங்கிறக்கா மெனக்கட்டார். சொன்ன மாதிரி இன்றைக்கி வரைக்கும் நிற்கிது, இன்னமும் நிற்கும், காலம் கடந்தும் நிற்கும். சார், இப்போது சினிமா வந்தாச்சு, ஒரு 2 படங்கள் நல்லாவே நமக்கு வந்து ஒரு அடையாளம் கொடுத்துச்சு மக்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த அடையாளம், அந்த க்ரோத்துன்றது வந்து ரொம்ப பெருசாக போல உங்கள் கிராஃபில் சொல்லணும்னா. கண்டிப்பாக அது உங்களுக்கு வருத்தப்பட்டிருக்கிறீங்களா? பெரிய வருத்தருக்கு, கொஞ்ச நஞ்ச வருத்தம் கிடையாது. நைட்டு பொறுத்தா தூக்கம் வராது, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். சரி, இது என்னென்னா நம்மளை பொறுத்தவரை நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். சினிமாவை பொறுத்தளவு அந்த கேரக்டருக்கு நம்மளை ஃபீல் பண்ணி கூப்பிட்டா மட்டும் தான் நம்ம வந்து போய் நடிக்கவே முடியும். ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச டைரக்டரே இருப்பார், ரொம்ப வேடிய டேரக்டாக இருப்பார். அண்ணே நீங்கள் பண்ணுறதா இல்லை கேரக்டரே இல்லைண்ணே, நீங்கள் ஏன்னா படம் ரிலீஸாகப்போ பாருங்கண்ணே அப்படின்பாங்க. ஸோ நம்ம ஏஜுக்குன்னு ஒரு இது, நம்ம பண்ணுற பாடி லாங்குவேஜுக்குன்னு ஒரு கேரக்டர் அமையணும் இல்லை. இது வந்து எனக்கு நான் என்னுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டது, நமக்கு விதி இருந்தால் அது நடக்கும். ஓகே, முயற்சி பண்ணிட்டு தான் இருப்போம். நம்மளாம் வந்து கிட்டத்தட்ட எல்லா டைரக்டரையும் ஃபாலோ பண்ணுறது செய்கிறது அதெல்லாம் வந்து 24 மணி நேரம் அதை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அது எப்போ அமையுமோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பெரிய லெவலில் வர முடியும். இல்லையா இப்படி தான் ஓடும் வண்டி. அது என்னென்னா மைண்ட் செட் எனக்கு இதுதான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சிச்சு, போட்டு அழட்டிக்கிறதில்ல. ஆனால் வருத்தம் பெரிய வருத்தம் இருக்குது. ஒரு கேரக்டர் ரோல், ஆனால் நம்ம கேரக்டர் ரோலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், மஞ்சள் பையில் ஒரு கேரக்டர் ரோலாக பண்ணேன், பட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கேரக்டர் யாரும் கூப்பிடல. அந்த மஞ்சள் பைக்கு அப்புறம் ஒரு சீனு 2 சீன் பண்ணதில் வேண்டாம், நம்ம ஒரு கேரக்டராக பண்ணுவோம். மஞ்சள் பையன் படம் பார்த்தீங்கன்னா நான் கேரக்டர் நல்லா பேசுவேன். ராஜகரனுக்கு அடுத்து சார் ராஜகரனோட சாருடைய ட்ராவல், இன்னும் சொல்லப்போனால் அந்த ராஜகரன் சாருடைய போர்ஷனை வந்து சொல்லி அந்த போர்ஷன் பூரா வந்து ரெடி பண்ணி கொடுத்தது நான் தான். அது எங்கள் பக்கத்து வீட்டு தாத்தாவுடைய வாழ்வியல், எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா அப்படி வாழ்ந்தார், அவருடைய கேரக்டர் அதுதான் வந்து அந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன். வந்து அதை வந்து சொல்லி அந்த பேசி நான் அந்த டைரக்டர்லாம் உட்காந்து, அப்போ நாங்கள் பேச்சுலர் ரூம்லலாம் உட்காந்து பேசி ரெடி ஆனால் அந்த மஞ்சள் போய். அண்ணா, சிறுத்தை படத்தில் உங்களுடைய காமெடி வந்து பயங்கரமான, ஐயோ அது நினச்சாலே வந்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். உங்களுடைய காம்பினேஷனும் சரி, சந்தானம் சாருடைய கவுண்டர்ஸும் சரி, எப்படி நீங்கள் வந்து அந்த இல்லாத ஃபோனில் பேசுகிற மாதிரியே நடிச்சிட்டு இருந்தீங்க, சாப்பிடுச்சிடலாம் அப்படின்னு. இதான் இதுதான் சரவணன், இதுதான் சுச்சுவேஷனு. நீங்கள் டைலாக்ல ஓன் டைலாக் தான், நீங்களே தான் போட்டுக்காங்கட்டார். நானும் சந்தானமும் பேசி பேசி தான் அது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எது பேசிக்கேன்னா நான் இது கவுண்டர் கொடுத்துக்கிறேன்னா சரி ஓகேன்ட்டு அப்படி இருந்து செல்லும் அப்படி. அதுதான் அது அது ஒரு கற்பனை தான், இருக்கிற மாதிரி நினச்சி எப்படி பேசுவீங்க அப்படின்ட்டு அப்படி நீ வாட்ட பேசிகிட்டே இருக்கனே. அது எத்தனை நாள், அது 7-8 நாள் எடுத்த சீன் அது, அந்த சீனா? ஆமாம், கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணி அவ்வளோ வந்துச்சு, ஒரு கல்யாண செட்டப்பு, அது 7-8 நாளே போச்சு. அது ஃபுல்லாக வந்து அங்கெங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பீங்க, இதுதான் கான்செப்ட். அது கடைசியில் தான் தெரியும் செல்லு இல்லைங்கிறது. அதுலேயே நீங்கள் ஒரு டென்ஷனாகி ஒரு டைலாக் சொல்லுவீங்கல்ல சந்தானத்தை, அந்த சாப்பிடும்போது பக்கத்தில் அந்த டைலாக் மட்டும் சொல்லி காட்டுங்கண்ணே. சார் பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்னு, ஏய் ஃபோன் அடிச்சு 5 நாளாச்சுடா. ஹலோ பிரதர், புரிஞ்சுக்கங்க, நான் தான் ஃபோனில் பேசிட்டு இருக்கேன்ல. அது அப்படியே ஒரு பஞ்சாக வச்சுக்கிட்டோம். அது அதெல்லாம் ரெண்டே பேசி பண்ண, அதாவது பண்ண படங்கள் இது வரைக்கும் நம்ம சோலோவாக பண்ணாலும் சரி, நம்ம வடிவேல் சார் கூட பண்ணியிருக்கேன், மருதமலையில் பண்ணியிருக்கேன். மருதமலை, மருதமலை ஒரு சீனு சும்மா தள்ளி விட்டதுக்கு இந்த கத்து கத்திரியே, நேற்று என் மேலே ரயில் ஏறி நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி கதறி அழுதுன்னு தெரியுமா? பட் எல்லா சீனுமே நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம நின்றுருக்கோம். அதாவது அந்த சீன் வந்து ஓகே நம்ம போர்ஷன், அதாவது 10/11 போகாமல் நம்ம ஒரு அடையாளமாக இருக்கும். வடிவேல் கூட பண்ணாலும் நான் இங்கே நின்றுருக்கேன் அந்த இடத்துல, அதை டெட் பாடியாக வந்து அவரை தள்ளி விட்ட செஞ்சு நின்றுருக்கேன். விவேக் சாரோட ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அந்த சிங்கத்தில் அந்த கேரக்டர் நிற்கும், அது விவேக் சார் சீன் இல்லாமல் அது நம்மளுக்கு சீனாகவே பேசப்பட்டுச்சு. ஆமாம் ஆமாம். ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர் கூட சேர்றப்ப சீன் அவங்க சீனாக கன்வெர்ட் ஆயிரும், நம்ம டம்மி ஆயிடுவோம். இதில் நம்ம அந்த ஸ்கோர் பண்ணனால அது வந்து நம்மளுடைய சீனாக நிற்கிது. இதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம், இனிமேல் காலம் தான் முடிவு பண்ணணும். நம்ம தயாராக தான் இருக்கோம், புரியுது, நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இன்னும் அந்த ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இது பொதுவாக சினிமாக்காரன் வந்து எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், காலை வந்து அதில் தூக்கிற கூட காலை ஆட்டிகிட்டே தூக்கணும்பாங்க. இது வி கே ராமசாமி சார் சொன்னது இல்லை, அவன் செத்து போயிட்டு சொல்லி வேற. ஸோ அவ்வளோ போட்டியான இது. ஸோ இதுக்கடுத்து வந்து மேலே இருக்கவன் தான்.
சரி ஓகேண்ணா, இப்போ ஒரு டவுட் நீங்கள் பேசும்போதே தெரிது. கண்டிப்பாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிறுத்தை சிவா சார் வந்து பயங்கரமாக பாராட்டியிருப்பார்ல அந்த சீனில், நல்லா பண்ணியிருக்கிறீங்க சார் அப்படின்னு. ஆனால் அதுக்கடுத்து தொடர்ந்து அவர் வந்து நாலு படங்கள் அஜித் சார் கூட பண்ணியிருந்தார், வீரம், விவேகம், வேதாளம், விஸ்வாசம்னு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நீங்கள் வாய்ப்பு கேட்கலையா? அவங்க உங்களை திரும்ப கூப்பிட்டாங்களா கேரக்டருக்கு? விவேகம் படத்தில் கூப்பிட்டாங்க, வஞ்ச பயில ஒரு கேரக்டராக பண்ணிட்டேன், அதனால் அந்த ஒரு சீன் ஒரு சீனுக்கு தான் கூப்பிட்டாங்க. ஒரு சின்ன சீன் தான் வாங்கினேன், அதனால் ஒரு கேரக்டராக கொடுத்துருங்க சார், சிவா சார்கிட்ட சொல்லுங்கள் இந்த சீன் இல்லைன்னா அடுத்த படத்தை கூட ஒரு கேரக்டர் கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லதான் சொல்லுங்கன்னேன், அவங்க சரியாக நாங்கள் அதுக்கடுத்து கூப்பிடல. ஏன்னா நம்ம அந்த ஒரு சீனுங்கிற மாற்றணுங்கிறதான் என்னுடைய எண்ணமே. புரியுதுண்ணா அது மா அது ஆனால் பட் அதை அந்த அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு படங்கள் மிஸ் பண்ணேன், அது வந்து பெரிய டிராபிக் ஆச்சு. அந்த சரி அந்த வழக்கமாக போகிறது போயிட்டே தான் இருந்திருக்கணும், சினிமாக்காரன் மூஞ்சி காட்டிக்கிட்டே காட்டிகிட்டே இருக்கணும்ன்றது. ஆனால் காட்டிக்கிட்டே இருந்தாலும் அப்படியே தான் இழுக்கும். அதுதான் இது வந்து இந்த கழுதைக்கு வாக்கப்பட்ட மாதிரி, முன்னால் போனால் கிடைக்கும், முன்னால் போனால் வைக்கும், பேலன்ஸ் பண்ணணும். இது வந்து அது என்னுடைய மிஸ்டேக் தான் சார். நான் ஆனப்படி அந்த படத்தை பார்த்துட்டு மஞ்சள் பையை பார்த்துட்டு லிங்குசாமி சார் சொன்னார், உங்களுக்கு அடுத்து கேரக்டர்லாம் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும், ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர். கண்டிப்பாக சரவணன் நீங்கள் ஒரு சீன் ரெண்டு சீன்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு ஒரு கேரக்டரை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு தம்பி ராமையா பண்ணுறாரு, எம்எஸ் பாஸ்கர் பண்ணுறாரு, அந்த மாதிரி ஏன்னா இதில் நீங்கள் உங்களை நல்லா செட்டில்டாக பண்ணியிருக்கீங்க, இது வந்து ஆல்டர்னேட்டிவ்க்கு வந்து டக்குன்னு உங்களை கூப்பிடுவாங்க, அவசரப்படுறாதீங்க நாங்கள். ஸோ இவங்கெல்லாம் சொல்லி போது எனக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு, சரி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சரி நம்ம ரெண்டு டைரக்டர் சொல்கிறாங்க, இந்த மஞ்சள் பொய் டைரக்டர் ஆகும் அதான் சொன்னார். ஆனால் வந்து எல்லாருடைய கணிப்பும் பொய்யா போச்சு அந்த விஷயத்தில். அண்ணாரைகளை பயங்கரமாக ட்ரை பண்ணேன். ஆமாம், சிவா சாருடைய அஸ்டன் ரைட் எல்லாத்தையும் பார்க்குறேன், அந்த உள்ளே போகவே முடியலை. சினிமாவில் எப்பயுமே ஒரு டைரக்டர் வளர்ந்தாரா கூடவே ஆர்டிஸ்ட் வளர்ந்தா தான் அந்த நட்பு நீடிக்கும். நம்ம எவ்வளோ தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தால் கூட அவனுடைய பெருசாக வளர்ந்தானா நம்ம வளரலைனா ஆட்டோமேட்டிக்காக கட்டாயிடும். அவன் வந்த புதுசுலேருந்து எவ்வளவோ அஸ்டன்ட் ரைட்டுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்களாம் மேலே போயிருக்கிறாங்க, மேலே போனப்போனா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நிச்சயமான கவலைப்படாதீங்க, அடுத்து நிறையா வாய்ப்புகள் வரும். ஸோ ஹைலைட்டான விஷயங்களும் பண்ணுங்கள். அது மாதிரி கேரக்டர் ரோலுக்கும் நீங்கள் வந்து அதே சொன்னீங்கல்ல போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு, அந்த போராட்டம் எப்போவுமே வச்சுருங்க. அண்டு சீரியல்லையும் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா வந்து இப்போதைக்கு சினிமா இல்லை, ஓடிடி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சீரியல் பார்த்தீங்கன்னா உங்களை தமிழ்நாட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கும். நன்றிண்ணே, இவ்வளோ நேரம் நிறையா விஷயங்கள் பேசினதுக்கு நன்றி. ஓகே, நன்றி நன்றி நன்றி. Proud of him, my husband. ஏன்னா இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, விஜய் சார், சூர்யா சார், எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாம் பெருசு, நம்மளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் நான் இல்லை. அவர் கூட என்னோட ஹஸ்பண்ட் மூவிலே ஒர்க்